வனவாசம் அத்தியாயம் 28 கல்கத்தா வாழ்க்கை. ரத்னதீபம் என்ற படம் ஏற்கனவே வங்காள மொழியில் எடுக்கப்பட்ட படமாகும். அதனை தேவகி போஸ் அவனுக்கு போட்டு காட்டினார். வங்காளியிலிருந்து மொழிபெயர்த்துச் சொல்வதற்கு வங்காளம் படித்த தமிழ் நண்பர் ஒருவரையும் அவனுக்கு துணையாக அமர்த்தினார். அந்த நண்பர் ஒரு சாஸ்திரியார், மிகவும் உன்னதமான மனிதர். வங்கத்தமிழன் என்னும் புனைப்பெயரில் தமிழ் பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தார். வங்காளத்திலேயே பல ஆண்டுகள் வசித்து வருபவர். சதர்ன் அவென்யூவில் ஒரு சிறு வீட்டில் அவர் குடியிருந்தார். கல்கத்தாவில் சதர்ன் அவென்யூ என்பது தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியாகும். அந்த நண்பர் வங்காள ரத்ன தீபத்தை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார். எழுதுவதில் அவனுக்கு ஆசை இருந்தும் கூட நினைவெல்லாம் மாநாட்டில் இருந்ததால் எழுதாமலேயே பொழுதை கழித்தான். இரண்டாவது முறையாக மதுப்பழக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்திய இடம் கல்கத்தா நகரமாகும். மொழிபெயர்ப்பாளராகிய சாஸ்திரியார் மிகவும் நல்லவர். அவர் மதுவை தொடமாட்டார். ஆனாலும் கூட நட்பு முறையில் அவனை அவர் வெறுத்ததில்லை. அந்த சுவை வந்தவுடனே மாநாட்டின் நினைவை அவன் மறக்கத் தொடங்கினான். ரத்ன தீபத்தை தமிழில் எழுதி முடித்தான். அதற்காக அவன் பெற்றுக்கொண்ட ஊதியம் ஹோட்டல் பாக்கிக்கே சரியாக இருந்தது. கல்கத்தா அனுபவங்கள் சுவையானவை. அங்கே கிராண்ட் ஹோட்டல் என்று ஒரு ஹோட்டல் உண்டு. 2 மணி வரையில் பால்ரூம் நடனம் நடைபெறும். அந்த ஹோட்டலுக்கு அவன் போனான். கோட்டும் சூட்டும் போடாதவர்களை அங்கே அனுமதிக்க மாட்டார்கள். வேட்டி கட்டிய மனிதனுக்கு அங்கே இடமில்லை என்று அவனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கோட்டும் சூட்டும் தேவையில்லாத பார் ஒன்றை அவன் நாடினான். அங்கேயும் சிறிய அளவில் பால்ரூம் நடனம் உண்டு. ஆனால் கிராண்ட் ஹோட்டலுக்கு வருவது போல் உயர்ந்த ரக பெண்கள் அங்கே வருவதில்லை. கீழ்த்தரமான விலை மாதுகளே அங்கே வருவது வழக்கம். ஒவ்வொரு பெண்ணும் ஆடி முடித்த பிற்பாடு அந்த புதிய முகத்தை தேடி வந்து பேசினார்கள். அவன் சார்பில் மதுவுக்கு ஆர்டர் கொடுத்தார்கள். சாப்பிட்டு விட்டு பில்லை அவனிடமே கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள். இது அந்த இடத்து மரபு என்பது அவனுக்கு தெரியாது. நல்ல வேளையாக கையில் நிறைய பணம் வைத்திருந்தான். அந்த கூட்டத்திலும் வங்காளத்து பிராமண பெண் ஒருத்தி அடக்கமாக ஒரு ஆடவனோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அந்த ஆடவன் அவனையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனுக்கு எதிரே உள்ள நாற்காலியில் வந்து அமர்ந்தான். அவனாகவே பேச்சை ஆரம்பித்தான். நீங்க மதராஸ்காரரா என்று கேட்டான். ஆமாம் என்றான் அவன். மெது மெதுவாக பேசத் தொடங்கி அந்த பெண்ணை காட்டி அவளை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான். அந்த ஆடவன் நல்ல ஆங்கிலம் பேசினான். அவனோ அரைகுறை ஆங்கிலத்தில் அவனுக்கு பதில் சொன்னான். எனக்கு அந்த பெண்ணை பிடிக்கிறது, நாம் போவோமா என்று அவன் கேட்டான். மகிழ்ச்சியோடு அவனும் புறப்பட்டான். ஒரு பஞ்சாபி டிரைவர் ஓட்டிய டாக்ஸியை மூவரும் அமர்த்தி கொண்டார்கள். அந்த ஆடவன் டாக்ஸி டிரைவரிடம் ஏதோ ஒரு இடத்தை சொல்லி குறிப்பிட்டான். டாக்ஸி புறப்பட்டது. அந்த ஆடவன் முன்னால் அமர்ந்திருந்தான். அவனும் அவளும் பின்னால் அமர்ந்திருந்தார்கள். அவள் வங்காளி மொழியில் பேசினாள். அதில் எதுவும் அவனுக்கு புரியாவிட்டாலும் பேசிய தொனி குழைவாக இருந்தது. ஏறக்குறைய 15 மைல்களுக்கு மேல் டாக்ஸி போய்கொண்டிருந்தது. அங்கே ஒரு சிறிய அழகிய வீடு. அது கிராமச் சூழ்நிலையில் தோற்றமளித்தது. ஒரு குடும்பம் அதில் குடியிருந்தது. அதற்குள்ளே அவனை அழைத்துச் சென்றார்கள். அந்த வீட்டுக்காரர்களுக்கும் அந்த ஆடவனுக்கும் உறவு இல்லை. ஹோட்டல்களில் போலீசார் சோதனையிடுகிறார்கள் என்பதற்காக அந்த மாதிரியான வீடுகளை பயன்படுத்துவது வழக்கம். அன்று அவன் அங்கே தங்கினான். மொழி புரியாத காதல், ஊமை காதல். அந்த ஊமை காதல் காதலர்கள் ஓரிரவு அங்கே குடியிருந்தனர். வங்காளிகளின் சுபாவம் பொதுவாகவே உயர்ந்தது. வயிற்றுப்பாட்டிற்காக அவர்கள் தீய காரியங்களை செய்தால் கூட நாணயத்தோடு நடந்து கொள்கிறார்கள். பொதுவாக பஞ்சாபி டாக்ஸி டிரைவர்கள் மிகவும் உத்தமமானவர்கள். அந்த பெண்ணின் பெயர் சாரதா என்பதாகும். வங்காள தொனியில் ஷாரதா என்று அழைப்பார்கள். புதிதாக வந்து அகப்பட்டு கொண்ட மனிதனை கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் அவளிடம் இல்லை. அதிகாலையில் அவளுடைய முகவரியை பெற்றுக்கொண்டு பிராட்வே ஹோட்டலுக்கு திரும்பினான். சுவையான அனுபவங்களோடு கல்கத்தாவை விட்டு புறப்பட்டான். அப்போது சென்னையில் 52வது ஆண்டு பொதுத் தேர்தல் ஆரம்பமாகிவிட்டது. அந்த தேர்தலில் கழகத்தின் பத்திரத்தில் கையெழுத்து போடுபவர்களுக்கு கழகம் ஆதரவு தரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கழகத்திலிருந்து அவன் விலகியது பற்றி அண்ணாதிரையும் நெடுஞ்செழியனும் என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் அறிய விரும்பினான். குளித்துவிட்டு தன் சகோதரரின் காரை எடுத்துக்கொண்டு சேத்துப்பட்டிலிருந்து நெடுஞ்செழியனை போய் பார்த்தான்.